ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆ கிருஷ்ணபடம்னு உங்கள் கிருஷ்ணன் ஸோ முக்கிய நடப்பு நிகழ்வுகள் ரெண்டாயிரத்தி இருபதுக்குண்டான முக்கிய நடப்பு நிகழ்வுகள் நம்ம டே பதினஞ்சு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டே பதினாலிருந்து வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதோட கரண்ட பேர் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா நம்ம அவார்டு அதாவது வந்து பார்த்தோன்னா முக்கியமான தமிழ் அவார்டு வந்து பார்த்தோன்னா ஒரு சில இதில் நம்ம பார்த்தோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் திருநாள் விருதுகள் ஓகேல என்னது திருவள்ளுவர் திருநாள் விருதுகள் அப்படின்ட்டு அந்த கேட்டகரியில் வந்து பார்த்தினா ஒரு சில அவார்டு கொடுப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்தினா ரொம்ப முக்கியமான அவார்டு வந்து பார்த்தோன்னா இதில் திருவள்ளுவர் விருது அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க அது இல்லாமல் வந்து பார்த்தினா பேரஞ்சர் அண்ணா விருது பெருந்தலைவர் காமராசர் விருது மகாகவி பாரதியார் விருது அதுக்கப்புறம் பாவேந்தர் பாரதிதாசன் விருது அதுக்கப்புறம் திருவிக்கா விருது அதுக்கப்புறம் கியாபே விஸ்வநாதன் விருதம் ஓகேவா ஸோ கியாபே விஸ்வநாதன் விருது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தனா உங்களுக்கு இந்த கேட்டகரியில் கொடுப்பாங்க அது இல்லாமல் வந்து பார்த்தனா ரெண்டு கொடுப்பாங்க ரெண்டு அவார்டு கொடுப்பாங்க என்னென்னு பார்த்தோன்னா அம்பேத்கர் விருது பெரியார் விருது ஓகேவா அது வந்து நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது ஃபஸ்ட் நான் இதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துட்றேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் திருவள்ளுவர் விருது ரெண்டாயிரத்தி இருபது ஓகேவா திருவள்ளுவர் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபது வரும் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஓகேவா அதாவது போன வருஷத்துக்கு உண்டான அவார்டு ஓகேங்களா ஸோ திருவள்ளுவர் யார் கொடுத்துக்காக பார்த்தினா நான் நித்தியானந்த பாரதி ஓகேவா யார் நான் நித்தியானந்த பாரதி ஓகேவா ஸோ நித்தியானந்தா கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ நித்தியானந்தா வந்து பார்த்தினா இப்போ வந்து பார்த்தினா திருக்குறள் திருவள்ளுவர் எந்த அளவுக்கு வந்து பார்த்தினா ஒரு கருத்தாக பேசுவாரோ அது மாதிரி வந்து பார்த்தின்னா இப்போ நிறைய யூடியூப் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நித்தியானந்தா வந்து பார்த்தினா ஒரு மாதிரி கம்பு அந்த புலவர்கள்லாம் வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த கம்பு வந்து கையில் வச்சுக்கிட்டு அது திருவள்ளூர் மாதிரி உட்காந்துக்கிட்டு ரெண்டு சப்பனங்கால் போட்டு திருவள்ளூர் எப்படி சப்பனங்கால் போட்டு காலை இப்படி மேலே தூக்கி போட்டு வச்சு உட்காந்துருப்பாரோ அதே மாதிரி அவரும் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு நிறைய அறிவுரைகள் தான் சொல்கிறாரு அப்போ திருவள்ளுவர் அப்படின்னாலே உங்களுக்கு டக்குன்னு நித்தியானதை தான் ஞாபகம் வரணும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் பேரஞ்சி அண்ணா விருது இது யார் கொடுத்துருக்காங்க மூணு பேர் கோ சமரசம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ சமரசம் அப்படின்னாலே வந்து பார்த்தோன்னா வீட்டில் அண்ணன் தம்பிக்கு ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து சமரசமாக போவாங்க ஆனால் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாய்டுன்னு குதிப்பாங்க ஓகேங்களா ஸோ அண்ணா உங்களுக்கு என்னது சமரசமாக அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க சரிங்களா அடுத்து பாருங்க பெருந்தலைவர் காமராசர் விருது ஸோ காமராசர் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா படிக்காத மேதைனே சொல்லுவாங்க ஓகேவா அதான் மதி மதினானது அறிவு ஓகேவா அவர் படிக்கலைனாலும் ஆனால் அறிவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ பெருந்தலைவர் காமராசர் விருதுனாலே உங்களுக்கு என்ன வந்து அறிவு அதிகமாக இருக்கு படிக்கக்கூடிய படிக்காத மேதை அப்படின்னு ஞாபகம் வந்துடும் அதை மதிவானன் மதினானது அறிவு ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்கள் மகாகவி பாரதியார் விருது ஸோ மகாகவி பாரதியார் விருது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சிவாஜி ஓகேவா ஸோ சிவாஜி சாரி சிவராஜி சிவராஜிங்கும் போது நீங்கள் சிவாஜின்னு ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா ஸோ சிவாஜி வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் வேடத்தில் ஒரு படம் நடித்தார்னா எப்படி இருக்கும் அது என்னுடைய ஆசை அப்படி நடிச்சிருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கு முண்டாஸ் கட்டிக்கிட்டு அவர் வந்து தமிழ் புலவராக அது வந்து பாரதியார் கேரக்டரில் ஒருத்தர் நடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிவாஜிக்கு தான் செட் ஆகும் ஏன்னா அந்த நடிப்பு வந்து பார்த்திங்கனா அந்த பாரதியாரை நமக்கு கண்ணு முன்னாடி வந்து நிறுத்துவார் அது வந்து சிவாஜி மட்டும்தான் முடியும் ஸோ அதனால் மகாகவி பாரதியார் விருது வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜிக்கு தான் கொடுப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க ஸோ பாரதியார்னா அப்புறம் பாரதியாருடைய யார் சிசியன் ஓகேவா ஏன்னா பாரதியாரோட பாடல்கள் பிடித்து அதனால தான் வந்து பார்த்தோன்னா இவர் வந்து என்ன பண்ணிட்டார் கனக அப்படிங்கிற ஒரு பாரதிதாசன் பெயரை மாத்திட்டார் அப்ப பாரதியோட சிசியன் தான் யாரு பாரதிதாசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஸோ பாரதிதாசன் விருது யார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா செல்லப்பா ஓகேவா செல்லப்பா அப்படிங்கும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க செல்லமா வந்து என்ன பண்ணுறாரு அவருடைய பேர் வந்து மாற்றிட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா எனது அவருடைய பேரை செல்லம்மா என்ன பண்ணுறாரு பாரதிதாசன் மாற்றிட்டார் அப்போ செல்லப்பா அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் பாரதிதாசன் தான் ஞாபகம் ஓகேவா செல்லம்மா யார் பேர் மாற்றிட்டாங்க அப்படின்னு பார்த்தா டக்குனு யார் ஞாபகம் பாரதியார் பேர் வந்து பார்த்தினா அவர் வந்து பார்த்திங்கனா கனக சூப்பரத்தில் என்ன பண்ணுறாரு அவரோட செல்லம்மா கூப்பிட்ற மாதிரி பாரதிதாசன் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பேரை வந்து மாற்றிட்டார் ஓகேவா ஸோ அப்போ பாவேந்தர் பாரதிதாசன் விருது அப்படின்னாலே உங்களுக்கு செல்லப்பா ஞாபகம் வந்துடும் சரிங்களா செல்லமாக பேர் வச்சிட்டாரு அப்படின்னு ஞாபகம் ஞாபகத்துங்க அடுத்து திருவிக்கா விருது இது வந்து நம்ம ஞாபகத்துக்குமே தேவையில்லை ஏன்னா திருவிக்கா விருதுனாலே திருவி கா அப்படின்னாலே காணானது கல்யாண சுந்தரம் ஓகேவா திருவி கல்யாண சுந்தரம் ஓகேவா அதான் வந்து பார்த்தோன்னா திருவிக்கான்னு சொல்லுவாங்க ஸோ அப்ப அந்த கல்யாணம் சுந்தரம் அப்படிங்கிறதுலேயே இதுலேயும் சுந்தரம் வந்துருச்சு ஸோ இதை வச்சு ஈஸன் நீங்க கணிச்சிடலாம் ஸோ திருவிக்கா விருது யாருக்கு திருவி கல்யாண சுந்தரம் இதுலேயும் சுந்தரராஜன் வந்துருச்சு சரிங்களா அடுத்து பாருங்க கடைசி ஒன் கி விஸ்வநாதன் விருது இது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை கண்ணன் ஓகேவா எனது மணிமேகலை கண்ணன் ஓகேங்களா ஸோ விஸ்வநாதம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா என்னது விஸ்வாசம் ஓகேவா ஸோ விஸ்வாசம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாட்டு வரும் என்ன பாட்டு வரும் உங்களுக்கு கண்ணால கண்ணே அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அப்போ கண்ணன் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன வரணும் விஸ்வநாதன் விருது தான் ஞாபகம் வரணும் ஸோ விஸ்வாசம் படத்தில் அந்த பாட்டு ரொம்ப 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 ஒரு அழகான ஒரு பாடல் ஏன் கேட்குறது ஏன் சொல்கிறேன்னா அந்த பா உண்மையிலுமே சொல்கிறேன் அந்த பாட்டு தான் என் பொண்ணே வந்து பார்த்தினா தொழில்நிலாக தூங்குவாள் அது தோளில் போட்டு நான் அந்த பாட்டு போட்டு விட்டால் தான் அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த பாட்டு வந்து ஃபேமஸ் எனி டைம் எங்கள் வீட்டில் அந்த பாட்டு தான் ஓடிட்டே இருக்கும் ஓகே மேக்ஸிமம் அந்த பாட்டு தான் ஓடும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணால் கண்ணுங்கிறதுனால விஸ்வாசம் படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு ஸோ இது வந்து நான் ஷார்ட் கட்டுக்காக சொல்லலை நஜமாலிமா தான் ஓகேங்களா ஸோ விஸ்வநாதம் போது முத்தமிழ் காவலர் ஓகேவா யார் முத்தமிழ் காவலர் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிஆபி விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க அவரோட விருது தான் வந்து பார்த்தோன்னா மணிமேகலை கண்ணன் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதோட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த திருவள்ளுவர் திருநாள் விருதுகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடியுது இது வந்து பார்த்தோன்னா டே ஃபிஃப்டீன் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபது முக்கிய நடப்பு நிகழ்வுகளை டே ஃபிஃப்டீனுக்கு உண்டானது இது இல்லாமல் ரெண்டு நான் சொல்லியிருந்தேன்னா ஓகேவா அந்த ரெண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஏன்னா அந்த ரெண்டு நான் வந்து எழுத மறந்துவிட்டேன் அதனால வந்து அடுத்த பேஜில் எழுதிருக்கேன் ஸோ பெரியார் விருது அம்பேத்கர் விருது ஓகேவா ஸோ பெரியார் விருது யார் கொடுத்துருக்காங்க பார்த்தோன்னா செஞ்சி ராமச்சந்திரன் ஓகேவா செஞ்சி ராமச்சந்திரங்கும் போது எம்ஜி ராமச்சந்திரன் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா ஸோ பெரியார் பெரியார்லேருந்து வந்த கட்சி தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு திமுக அதுக்கப்புறம் அதிமுக போது பெரியார்னாலே உங்களுக்கு அதோட தொடர்ச்சி தான் வந்து பார்த்தினா எம்ஜி ராமச்சந்திர அதே எம்ஜிஆர் வந்து பார்த்தோன்னா அதிமுக வந்து கட்சி தொடங்கினார் ஸோ அதில் ஞாபகம் வச்சுங்க அப்போ பெரியார்னாலே வந்து பார்த்தோன்னா அதோட பெரியார் தொடங்கி வச்சுது அது அப்படியே அப்படியே திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மாதிரி அப்படியே முன்னேற்றக் கழகத்திலேருந்து அப்படியே வந்து ஒரு தொடர்ந்து வந்து திமுக அதிமுக அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு ஓகேங்களா ஸோ அப்போ எம்ஜி ராமச்சந்திரன் அந்த வழியில் வந்ததுனால எம்ஜி ராமச்சந்திரன் அப்படி மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஸோ திராவிடம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்தவர் அவர் ஒருத்தர் ஓகேங்களா அதுக்கப்புறம் அம்பேத்கர் வருது அப்படிங்கும்போது அர்ஜுனன் ஓகேங்களா ஸோ அம்பேத்கர் அர்ஜுனன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியை வந்து முடிவு பண்ணுறாருன்னா அது வந்து செஞ்சு முடிக்காமல் இருக்க மாட்டார் ஓகே பக்காவாக செஞ்சு முடிப்பார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு அந்த பேர் இருக்குது அதே மாதிரி அம்பேத்கர் வந்து பார்த்தினா அந்த சட்ட வரைவு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பார்த்தினா முழுசாக எழுதி வந்து அதாவது முழுசாக வந்து பார்த்தினா அதை வந்து உருவாக்கி கொடுத்தது யாருன்னு பார்த்தினா அம்பேத்கர் தான் அவர் கூட வந்து பார்த்தினா ஒரு ஆறு ஏழு பேர் வந்து பார்த்தினா ஒர்க் பண்ணாங்க ஆனால் அதில் அவங்கவுங்க வந்து பார்த்தினா நடுவில் போயிட்டு போயிட்டு வந்தாங்க அந்த கடைசி வரைக்கும் இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்தது யாருன்னு பார்த்தினா அம்பேத்கர் தான் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தினா அர்ஜுனன் அப்படின்னாலே அம்பேத்கர் வர்றதுக்கு ஈக்குவலாக நம்ம சொல்லலாம் அர்ஜுனன் வந்து பார்த்தோன்னா ஒரு செயல் செஞ்சுனா செஞ்சு முடிக்காமல் இருக்க மாட்டார் பாதையில் நிறுத்த மாட்டார் ஸோ அதை உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் அந்த ராமாயணம் மகாபாரதம் அதை படிக்காம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அம்பேத்கர் விருதுனாலே வருதுனாலே உங்களுக்கு கா அர்ஜுனன் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே ஃபிஃப்டின் கூட முக்கிய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது ஓரலாக சொல்லிடுறேன் பெரியார்னா வந்து பார்த்தீங்கன்னா அதே திராவிடம் வழியாக வந்த எம்ஜி ராமச்சந்திரன் அம்பேத்கர்னா வந்து அர்ஜுனன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஓகேவா நித்யானந்தா அண்ணான்னா வந்து பார்த்தீங்கன்னா சமரசமாக போவாங்க காமராசர் வந்து பார்த்தினா அறிவு அப்போ மதிவானன் மகாகவி பாரதியார் போது சிவாஜி வந்து பார்த்தினா பாரதியார் வேஷம் செல்லப்பா அப்படின்னா செல்லம்மா பேர் வச்சிட்டார் பாரதிதாசன் திருவி கல்யாண சுந்தரம் சுந்தரராஜன் விஸ்வநாதம் விஸ்வாசம் அப்போ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணே ஓகே இதோட வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு இந்த டே ஃபிஃப்டின் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஓகே அடுத்து டே சிக்ஸ்டீன் டே பதினாறுக்கு உண்டான வீடியோ வந்து பார்த்திங்கனா அடுத்த இதில் சந்திக்கலாம் அது இன்றைக்கே கொடுத்துருவேன் ஸோ மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம் இது கிருஷ்ணபுரில் இருந்து கிருஷ்ணன் தேங்க்யூ